விருச்சிக ராசினியர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மே மாத ராசி பலன். விருச்சிக ராசிக்கு மே மாத பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ராசிநாதன் அராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆறு கூடிய செவ்வாய் எட்டுல போய் மறைஞ்சிருக்கிறாங்க, அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும். இது நாள் வரையில் விருச்சிக ராசினியர்களே, உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று நான்காம் பாவத்திற்கு சென்றிருக்கிறார். இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே போல மூணாம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் வக்ரகதி பெற்று இரண்டாம் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார். இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில்துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். கடுமையான தொழில் போட்டிகள் அல்லது தொழில் அந்த தொந்தரவுகள், தொழிலுடைய எதிரிகள், இவங்களெல்லாம் அடக்குவதற்கு கடுமையான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அதிகமான முயற்சிகள் இருக்கும் என்பதைத்தான் இந்த மே மாதம் உங்களுக்கு சொல்லி தருகிறது. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், இந்த மே மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். தொழில் துறையை பொறுத்தவரையில் அதுல போட்டிகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எதிரிகளுக்கு பலம் கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலுமே கூட அது அந்த குருவுடைய பார்வையினாலே. ஏன்னா இங்க எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசிநாதனை குரு தொடர்பு கொள்கிறார். 1-9 திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. அப்ப விருச்சிக ராசினியர்களே, உங்க தொழில போட்டிகள் இருக்குமே ஆனால், உங்க தொழில எதிரிகள் இருப்பார்களே ஆனால், அவர்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறது விருச்சிக ராசினியர்களே. அடுத்தபடியா மனசுல இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ், விருச்சிக ராசிக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துட்டு வருது. அதே போல கடன் சுமைகள், அதுதான் மெயின் ப்ராப்ளமா இருந்துட்டு வருது. அப்ப இந்த கடன் சுமைகள்லாம் குறையுமா அப்படின்னு பார்த்தாக்கா, வருமானம் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நாலாவது வீட்டில் அதிசாரம் பெற்று அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால நிச்சயம் வரவு செலவுகள் அதிகரிக்கும், கடன் சுமைகள் குறையும். வாய திறந்து கேட்காத கடன்காரங்களா கூட இப்ப வாய திறந்து கேட்க ஆரம்பிப்பாங்க, அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் உடனே நீங்க கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்கும். அப்ப கடன் சுமைகள் நிச்சயமாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான ரொட்டேஷன் அதிகரிக்கும், உங்களுடைய பிசினஸ் நல்லபடியா இன்க்ரீஸ் ஆகும், லாபங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த லாபத்தை கொண்டு அந்த இருக்கக்கூடிய கடன் சுமைகள், இஎம்ஐ சம்பந்தப்பட்டது போன்ற அந்த கடன் சுமைகளை குறைப்பதற்கு அதிக வாய்ப்புகளை இந்த மே மாதம் ஏற்படுத்தி தருகிறது. அதே போல விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், கேசஸ் ஏதாவது இருக்குமே ஆனால், அந்த வம்பு வழக்குகளாக கூட கொஞ்சம் நல்ல முறையில உங்களுக்கு ஃபேவரபிளா வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். வேலை வாய்ப்பு தான் நான் ஆரம்பத்தில் சொல்றேன், வேலை வாய்ப்பு நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். வேலை செய்கிற இடத்திலிருந்து பிரச்சனைகள் குறையும் விருச்சிக ராசி நேயர்களே. அதே போல குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த இரண்டுமே கணவன் மனைவி ஒற்றுமை கட்டாயம் மேலோங்கும். அதே போலதாங்க திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த இரண்டும் இந்த வைகாசி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது. திருமணங்கள், காதல் திருமணங்கள், சோ திருமண யோகம் நிச்சயம் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.